ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் உன்வசம். இன்றைக்கி நம்ம ஸ்பைசி இப்பி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நூடுல்ஸ்க்கு வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பொடியாக கட் பண்ண மூணு பல் பூண்டை சேர்த்துடலாம். இது கூட பொடியாக கட் பண்ண ரெண்டு வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினவுடனே நாலு பீன்ஸ் ஒரு கேரட்டை சேர்த்துடலாம். அரை குடமிளகாய், இது கூட பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு கால் ஸ்பூனுக்கு கம்மி அளவில் மிளகாத்தூளும், அரை ஸ்பூனுக்கு கம்மி அளவில் கால் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு ரெண்டு பேக்கெட் மசாலா சேர்த்துடலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு, நூடுல்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஒரு முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை வேக வச்சு நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டிடலாம். ரெண்டு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெண்டு முட்டை கூட பாயில் பண்ணி சேர்த்துக்கலாம். முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றுறதுனால லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டி கொடுக்கும்போது அந்த முட்டை ஸ்மெல் அடிக்கும். அதனால் நான் பாயில் பண்ணி சேர்த்துருக்கேன். இதே அளவோடு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சுவையான ஸ்பைசி இப்பி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.